இது வந்து எல்இடி லைட்டு, அதுக்கான ஒரு பவர் சப்ளை யூனிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 400 வாட்ஸ் பவர் சப்ளை. இதில் வந்து பின்னால் வந்து 3 அவுட் கொடுத்துருக்காங்க. இது இந்த ரெட் லைன் வந்து பவர் இன்னு, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 3 -3+. ஸோ 3 அவுட்டு செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். இப்போ அதில் நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20 லைட்டு, இதில் வந்து 20 லைட் இருக்குது. இதை வந்து ஒரு போர்ட்டில் கொடுத்துருக்கேன், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸு. அது போக அடுத்தாப்பில் ரெண்டாவது வந்து 20 + 20 + 20 + 20 மொத்தம் 120 லைட்டு, சாரி 80 லைட்டு ஒரு போர்ட்டில் கொடுத்துருக்கேன். அடுத்த ஒரு போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு பின்னால் ஒரு லைட்டு பின்னால் அப்படி பேரலல் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லைட்டை வந்து இங்கே இந்த பவர் சப்ளைலேருந்து இந்த ஒரு 20 லைட்டு, 20 லைட்டு முடிகிற இடத்துலேருந்து அப்படியே பேரலல் தான் அது. இந்த லைட்டு அடுத்து இது வருது, இது முடிகிற இடத்துலேருந்து அடுத்து ஒரு லைட்டு 20 லைட்டு, இது முடிகிற இடத்துலேருந்து அடுத்து ஒரு 20 லைட்டு. ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு பின்னால் அப்படியே பேரலல் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, இதுலேருந்து அவுட் எடுத்து ஒரே இடத்துல எல்லாத்தையும் பேரலல் பண்ணியிருக்கேன். ஒரே இந்த 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 1 square mm ஒரே இடத்துல எல்லாத்தையும் பேரலல் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது எதுக்காக நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த சிங்கிள் லைட் ஒரு 20 பீஸ் உள்ள ஒரு லைட்டை மட்டும் ஒரு இதில் ஒரு ப்ளஸ் மைனஸில் கொடுத்துருக்கோம். அதுபோக 1, 2, 3, 4 மொத்தம் 80 பீஸ் இருக்குது. இந்த 80 பீஸ் இருக்கிறத ஒன்றுக்கு பின்னால் ஸோ அதுவும் பேரலல் தான், பேரலல் பண்ணி அதை ஒரு இதில் கொடுத்துருக்கோம். அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2, 4 மொத்தம் 5 இருக்குங்க டோட்டலாக. அது 1, 2, 3, 4, 5 இருக்குது. ஸோ 5 சேர்ந்து பார்த்தீங்கன்னா 100 லைட் இருக்குது இதில். அது 100 லைட்டு வந்து ஒரு டைரெக்டாக அதில் கனெக்ட் பண்ண முடியாதனால ஒரு 1 square mm கொடுத்து ஒரே ஸ்பாட்டில் வந்து 5 வந்து பேரலல் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆன் பண்ணி பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த 1 by 1 கொடுக்கறது அடுத்தடுத்து ஸ்டிப்பு லோவாகவும், இந்த மாதிரி ஒரே இடத்துல பேரலெல்லாம் கொடுக்குறது எல்லாமே பிரைட்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஒரு போர்டில் போய் மாட்டி 1 by 1 லைனை கொடுத்து பின்னால் போகும்போது லைட்டு டிம்மாக இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி இந்த டைப்பில் பேரலல் பண்ணிட்டோம்னா எல்லாமே பிரைட்டாக நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கான ஒரு பதிவு தான். இப்போ பாருங்கள், 1, 2, 3, 4, 5 இது 5 வந்து இதில் முடிஞ்சிருக்கு. 1, 2, 3, 4, 5 லைட் இதில் முடிஞ்சிருக்கு. இதில் வந்து 1 by 1 1, 2, 3, 4 ஸோ 1 by 1 முடிஞ்சிருக்கு. இது மட்டும் தனியாக ஒரு செக்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மொத்தம் 3 அவுட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து லைட் ஆன் பண்ணுறேன், பார்த்திங்கன்னா லைட் எரியுது. ஸோ இதிலே தெரியுது பார்த்தீங்கன்னா, இந்த 5 இந்த சைடு இருக்க 5 ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா. இது 1, 2, 3, 4, 5. ஸோ அது 5 லைட்டு ஒரு டெர்மினல் கொடுத்தாலும் ஒரே ஈவன் அந்த சிங்கிளாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒன்லி சிங்கிளாக கூட தான் கொடுத்துருக்கேன். இந்த பிரைட்டுக்கு ஈக்குவலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் அதே சமயம் இந்த 4 லைட் பாருங்கள், 1, 2, 3 இது 4. இது அப்படியே 1 by 1 பேக்கில் போக போக அதோடய பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது. அது அப்படியே இந்த வீடியோவிலே நிறுவனம் நல்லா தெரியுது. ஸோ இந்த எல்இடி க்ளோ சைன் போடுறவங்க, சைன் போர்டு இதெல்லாம் மாற்றுறவங்க பேரலல் பண்ணுறதையுமே இந்த மாதிரி அதை டைரெக்டாக பவர் சப்ளைலேருந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு 20 பீஸுக்கும் ஒரு தனித்தனி லைனு அப்படி கொடுத்து பேரலல் பண்ணோம்னு சொன்னால் அதோடய பிரைட்னஸ் வந்து எல்லாமே ஈவனாக இருக்கும். ஸோ இது 5 கொடுத்துருக்கோம், இதில் வந்து 4 தான் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா. 1, 2, 3, 4 தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 4 வந்து அது 1 by 1 பேக்கில் போக போக டிம் ஆயிடுது. இது 5 கொடுத்துருந்தாலுமே 5 இந்த சிங்கிள், இது வந்து ஒரு சிங்கிள், இதில் இதுக்கு மட்டுமே வந்து ஒரு தனியாக ஒரு போர்ட்டு கொடுத்துருக்கு. இதில் இதுக்கு மட்டுமே ஒரு 130 வாட்ஸ் வரக்கூடிய ஒரு போர்ட்டு, இது அதே 130 வாட்ஸ் வரக்கூடியது தான் கொடுத்துருக்கு. 5 நல்லா எரியுது. அதே 130 வாட்ஸ் வரக்கூடிய அந்த இது 400 வாட்ஸை 3 டிவைட் பண்ணி தான் கொடுத்துருக்கு. இதில் 1 by 1 கொடுக்குறதுல டிம்மாக இருக்குது. ஸோ இதிலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா,
ஒரு அவுட் அடுத்து 20 பீஸ்க்கு ஒரு சப்ளை, 20 பீஸ்க்கு ஒரு தனித்தனியாக இண்டிவிஜுவலாக கொடுத்துட்டோம்னா எல்லாமே ஈவன் பிரைட்னஸ் இருக்கும். ஒரு லைட்டு பின்னால் ஒரு லைட்டு பின்னால் அப்படி மாட்டிக்கிட்டே போனோம்னு சொன்னால் அதுவும் பேரலல் கனெக்ஷன் தான், பட் வந்து அதுக்கு பின்னால் பின்னால் போக போக அதோட பிரைட்னஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாவே தெரியுது இந்த இதில் பார்க்கும்போதே, இந்த 5 பீஸும் நல்லா தெரியுது. ஆனால் அந்த சிங்கிளாக கொடுத்துருக்குறது கொஞ்சம், இதான் சிங்கிள் கனெக்ஷன், இதை இந்த 5 பீஸை விட இது கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பெரிய வேரியேஷன் இல்லை, ஒரு ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைட்னஸ் தான் வேரியேஷன் இருக்குது. ஆனால் அந்த இது 1x1 பேக்கில் கொடுத்துருக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வேரியேஷன், ஒவ்வொன்றும் அப்படியே தனியாக தெரியுது. ஓகே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக ஏதோ ஒரு வழியில் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.